பாருங்க பருப்பு பருப்பு நான் சாம்பார் வச்சோம் இல்லையா முருங்கைக்காய் சாம்பார் அதுலேருந்து வந்து நான் ரசம் ஒன்று வந்து பருப்பு தனி இருத்து அதில் தனியாக ரசம் வைக்க போகிறேன். அது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்குது. அதுக்கு தேவையான பொருள் வந்து பருப்புலேருந்து இருத்த தண்ணி, புளியும் தக்காளியும் கரைச்ச புளி அந்த இது, அப்புறம் அந்த வெள்ளை பூண்டு ஒரு அஞ்சாறு பல் தட்டி வச்சுருக்கிறேன், வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் வந்து சீரகம் ஒரு டீஸ்பூனு, மிளகு ஒரு 10-15, அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு. இது ரசத்துக்கு உண்டான பொருள், தேவையான பொருள் சொல்லிட்டேன். இப்போ பாருங்க செய்முறை, சமையல் எண்ணெயை கொஞ்சமாக தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும், அது நல்லா காயும். சீரகம் மிளகு அந்த அதை வந்து நம்ம அம்மிக்கல்லில் வச்சு நல்லா நுணிக்கலாம், இல்லைனா மிக்சியில் நீங்கள் அடித்து பொடியாக பவுடராக பண்ணி வச்சவங்க கூட வச்சுக்கலாம். இது வந்து நுணுக்கி வச்சுருக்கிறேன் அதுக்கு போடுறக்கு. இது வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போடுறேன், கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காய மிளகாய் போடுறேன், வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குது, மிளகாய் வெங்காயம் எல்லாம் நம்ம கரைச்சி வச்ச புளியுமே தக்காளியும் கரைச்ச அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்ற நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த நுணிக்கி வச்சுக்கிற அனைத்துமே பருப்பு தண்ணிக்குள்ளே போட்டுட்டோம்னா அது வேகிறதுக்குள்ள நல்லா இதாயிரும். பெருங்காய பவுட்ரு கொஞ்சமாக போடுறது, ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் போட்டால் போகுது பாருங்கள், ரொம்ப நல்லது, கேஸ்டபிளெல்லாம் இருக்காது. இது நல்லா புளி தண்ணியுமே தக்காளியுமே தாளித்து நல்லா கொதிக்குது. கொதித்த பின்னால் நம்ம எடுத்து வச்சுக்கிற பருப்பு தண்ணி நல்லா கலந்ததெல்லாம் ஊற்றினா எல்லாம் கொதிச்சதுனால மறுபடியும் எடுத்து ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு, வேறு பருப்பு தண்ணி அதில் கலந்ததை நான் ஊற்றுறேன். இது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு இது வந்து ரசப்பொடி கடையில் வாங்கினது, நம்ம டேஸ்ட்டுக்கு இருந்தால் போட்டால் நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது, இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சீரக மிளகு பொடி பவுடர் போட்டிருக்கிறோம், அதனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது. இது போட்டாலும் நல்லது. இதில் ஒரு 2 டீஸ்பூன் நான் போடுறேன், இன்னும் அதிக சுவையாக இருக்குது, நல்லாயிருக்கும். குழந்தை வச்சுருக்கிற தாய்மார்கள் வந்து இந்த ரசம் இந்த சீரக மிளகு நுணுக்கி இந்த வெள்ளை பூண்டும் அதிகமாக போட்டிருக்குது, சாப்பிட்டா ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. பாருங்க ரசம் நல்லா கொதிக்குது, நீ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அருமையான ரசம் தயார்.